டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. 9 முறை சம்மன் அனுப்பியும் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகாமல் இருந்த நிலையில் நேற்று இரவு அவர் திடீரென கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மற்றொரு பக்கம் பல பொதுமக்களும் வாக்குவாதத்திலும் தற்பொழுது காவல்துறையிடம் ஈடுபட்டிருக்காங்க. மற்றொரு பக்கம் பல தொண்டர்களும் பல இடங்களில் போராட்டமும் நடத்தி வராங்க. அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ய தடை விதிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை நேற்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருந்தாங்க. அடுத்த சில மணி நேரங்களிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனையும் இட தொடங்கினாங்க. சோதனையின் தொடர்ச்சியாக டெல்லி முதல்வர் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. இதே வழக்கில் ஏற்கனவே முன்னாள் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, அமைச்சர் சத்யேந்திரா ஜெயின், ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் ஆகியோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் இருக்காங்க. மார்ச் 16 தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்ற கெஜ்ரிவாலுக்கு எந்த இடைக்கால நிவாரணமும் அளிக்க மறுத்ததை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை அவசர வழக்காக கருதி நள்ளிரவிலேயே விசாரணை நடத்தவும் கோரப்பட்டுள்ளது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை உச்சநீதிமன்றம் நள்ளிரவு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டது. ஆனால் இன்றைய தினம் விசாரணைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடும் அப்படின்னும், இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களை போலீசார் கைது செய்திருக்காங்க. டெல்லி அரசினுடைய புதிய மதுபான கொள்கை 2021 இறுதியில் நடைமுறைக்கு வந்தது. நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கியதில் சுமார் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. നടക്കുന്നില്ല നമ്മുടെ ബാക്ക്ലൈൻ്റെ അരവിന്ദ് കെജ്രിവാൾ ജി ജുക്കേംഗേ നൈ ഡരേംഗേ നൈ जेल से सरकार चलाएंगे, जो ये केंद्र सरकार चाहती है दिल्ली वालों की योजनाओं को रोकना। हम दिल्ली की सरकार के माध्यम से किसी भी योजना को रुकने नहीं देंगे माननीय मुख्यमंत्री जी। अरे सामने सर।